எல்லாருமே இப்போ பார்க்கறது நம்ம பார்க்கும்போது தென்னிந்திய வம்சத்தை சேர்ந்தவர்களான்னு நம்ம எல்லாருமே தெரியும். இதுவரைக்கும் இந்த அண்ட சராசரத்தில் எஸ்பெஷலி இந்த முன்னோக சொல்லிட்டு ரெண்டு நான்கு மிகப்பெரிய ஆச்சாரியர்கள் ராமானந்தாச்சாரியர், மத்வாச்சாரியர், லிங்கார்த்த சுவாமி ஆச்சாரியர்கள் அவர் வந்து நான்கு விதமான சம்பிரதாயத்தை வந்து ஸ்தாபித்து வருவாங்க. எல்லாருமே இந்த எஸ்டாப்ளிஷ்ட் ஃபோர் சம்பிரதாயாஸ், நிம்பார்க்கா, விஷ்ணு சுவாமி, ராமானுஜாச்சாரியா அண்ட் மதுவாச்சாரியா, நாலு பேர். இதுல ராமானுஜாச்சாரியர் வந்து அவருக்கு ரொம்ப ஏற்றம் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு சொன்னா, மதுவாச்சாரியர் வந்து துவைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிலாசபி வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார். இது நம்ம பின்னாடி எப்பயாவது தப்பப்பட்ட நிறைய பேர் துவைதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆத்மா பரமாத்மாவுக்குள்ள இடைவெளிகளை வந்து காட்டக்கூடியது. அடுத்தது நிம்பார்க்க ஆச்சாரியர் அண்ட் விஷ்ணு சுவாமி ஆச்சாரியர், அவங்க வந்து எப்படி வந்து பகவானை வந்து பூஜை பண்ணி அவங்களும் சில நியமங்கள் அவங்களும் வந்து அந்த தத்துவத்தை வந்து நிர்ணயம் பண்றாங்க. அதுக்கு முற்பட்டு ஆதிசங்கர பகவத் பாதா சொல்லக்கூடியவர் அத்வைத சம்பிரதாயம் தந்துடுறார். அத்வைத சம்பிரதாயம் வந்து சொல்லக்கூடியது சர்வம் பரோபிதம் பிரம்மம், அதாவது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றது. எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்றது, இப்ப எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு அத்வைதமாகும். இல்ல ஆத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இரண்டும் வெவ்வேறானது அப்படின்னு சொல்லக்கூடியதும் தனித்தனியா தூரம் காட்டக்கூடியதாகவும் அதுக்கு அமையுது. அப்போ ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை வந்து கொடுக்குறாரு. அந்த விசிஷ்டாத தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அது வந்து கடக ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. கடக ஸ்ருதி அப்படின்னு சொல்லும் பொழுது கடகம்னா என்ன, இந்த பக்கமும் போகும் இந்த பக்கமும் போகும் இல்லையா. அப்போ வந்து பகவான் வந்து எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். எச்சகிஞ்சி தகச்சர்வம் திசந்தே சூரியதீபா அந்தர்பகி தற்சர்வம் யாப்பிய நாராயண சதகா அப்படின்னு சொன்ன மாதிரி நாராயணர் வந்து இல்லாத இடத்தையும் கிடையாது. அந்த விதத்துல பார்க்கும் பொழுது சர்வம் கலவிதம் பிரம்மம் அப்படின்றது வந்து சரியா அமையும். சரி, அப்ப அப்ப எல்லாத்தையும் நாராயணர் பரவி இருக்கார். அப்ப நம்ம இங்க உட்காந்துருக்க எல்லாரும் நாராயணர்தான் அப்படின்ற கேள்வி. அப்ப என்ன அர்த்தம் வருது, நாங்கத்துல நம்மளும் வந்து பகவானுடைய அந்த சிறு அங்க துணுக்கு, அதாவது பகவானுடைய ஒரு சிறு அங்கமா இருக்கும். அங்கம் வந்து அதாவது கடலுடைய துளி வந்து கடலமா இருக்க முடியாது, கரெக்டுங்களா. அப்ப அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஜீவன்கள் வந்து பகவானுக்கு தள்ளி இல்லை, ஆனா அவங்க பகவானுடைய அங்க உறுப்புகளா இருக்கிறாங்க. அப்ப இந்த பகவானுடைய அங்க உறுப்புகளா இருக்கும் பொழுது இப்ப நம்மளுடைய நம்மளுடைய இந்த செக்ஸ் எல்லாம் இருக்க நம்மளுடைய நம்ம கை கால்லாம் இருக்கு, நம்ம வந்து எதுக்கு போதாது, இந்த பாடி வந்து நம்ம போஷாக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கையில எடுத்து சாப்பிடணும், தென் இந்த கால் நடக்கணும், இந்த இந்திரியங்கள் எல்லாமே செயல்படும். அப்ப இந்த இந்திரியங்கள் வந்து நம்ம வந்து சேவை பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த ஆத்மா வந்து இந்த உடம்புல வசிக்கிறதுக்கு ஒரு சேவை பண்ணக்கூடிய ஒரு ஊடகமாக நமக்கு இருந்தது வந்து இந்த இந்திரியங்கள். அப்போ அங்க என்ன தத்துவத்தை நிர்ணயம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவன்கள் பகவானுடைய அங்க உறுப்பாக இருக்கிறதுனால பகவானுக்கு வந்து எப்பவுமே சேவை பண்றதுக்கு கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பத ஜீவியர சுரூபகோய் கிருஷ்ணர் நித்யதாஸ் அப்படின்னு சொல்றது. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம நம்ம சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க யாருமே, நம்ம எல்லாம் நாராயணர்கள் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி சிறிய திருவடி வந்து அவரும் வந்து நான் வந்து நாராயணர் அப்படின்னு சொன்னா, நாராயணர் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தாருன்னா, சிறிய திருவடி ஹனுமான் சொல்றாரு. ஹனுமானுக்கு உள்ள வைபவம் என்னன்னு சொன்னா, ஹனுமானுக்கு வந்து நவவாக்கிய பண்டிதர் அப்படின்னு பேரு. ஒரு மனிதன் வந்து நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னா ஒன்பது விதமான ரசங்கள்ல வந்து பேசணும். அந்த ஒன்பது விதமான ரசங்களையும் ஒரே சமயத்துல ஒருங்கே பேசக்கூடியவர் ஹனுமான். அப்போ அவர் வந்து எவ்வளவு கல்வி கேள்விகள்ல வந்து அவர் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்ப அவர் ஒத்துக்கிறார், நான் பகவானுடைய நித்திய தாசன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நம்ம ஒத்துக்கு கஷ்டமா என்ன, ஏன்னா நான் எடுத்து தெரிஞ்சு நம்மளை பொறுத்தவரை நம்மளே யோசனை பண்ணிக்கணும், நம்ம ஹனுமானுடைய இன்டெலிஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா ஹனுமான் வந்து பேசும்பொழுது பகவான் ராமசந்திர மகாபிரபு அவர் பேசுறத கேட்டே நான் அடுத்த இதுல வரும்பொழுது நான் இந்த தடவை ராமனா வந்திருக்கேன், இந்த இதுல ஒரே விஷயம் தான் சத்ருதேவ பிரபன்னாய தபாசிக்கு யாத்திரே அமைதி சர்வ புத்தியதாகியத பிரதம் நம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயம் தான் இங்க நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்திருக்கேன். இப்போ இப்போ நீங்க தான் பேசுங்க, அடுத்த தினத்தை நான் பேசுறேன். அதான் கிருஷ்ணரா வரும்பொழுது ஹனுமான் மேல கொடிக்கிறது கேட்ட சம்பிரதாயம் அடுத்தது இது ஒரு பக்கம் அப்படிங்கிறது. அடுத்தது கௌடிய கோயில் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நிறைய பேர் நானும் பக்கம் நிறைய பேர் எல்லாமே ஏற்கனவே கௌடிய சம்பிரதாயத்தை வந்து ஒரு டச் இருக்கு எல்லாருக்குமே. அதுல ராமானுஜாச்சாரியருடைய வாழ்க்கை வரலாறும் ஸ்ரீல பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறும் நீங்க வந்து உற்று நோக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே ஒரு சமமாதான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னப்ப சில பிரபுபாதர் வந்து எப்படி சன்னியாசம் வாங்க வந்தார் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா அந்த அவங்களோட மனைவி கேட்கிற அந்த மாதிரி வந்து இந்த காஃபி இந்த மாதிரி டீ எல்லாம் வந்து நம்மளால நம்முடைய சம்பிரதாயத்தை பிரகாரம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கறாரு. டீ ஒன்னா நீங்க டீ வச்சிருந்தோம் இல்லைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு பகவானுடைய ஏற்பாடு அதுல தெரிஞ்சுக்கணும். அந்த அம்மா வந்து டைம்ல வந்து அதை வந்து அப்பயும் ஒத்துக்காதுக்கு அப்ப என்ன பண்ணார் அவர் வெளியே வந்தார். ராமானுஜாச்சாரி எப்படி வெளியே வந்தாருன்னா ராமானுஜாச்சாரியருக்கு ஒரு சமயம் வெளியே போயிருக்கும் பொழுது அவருடைய குருமார்கள் வந்து திருக்கட்சி நம்பிகள் திருக்கோட்டிய நம்பிகள் வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த விஷயத்த வந்து ராமானுஜாச்சாரிய ஒரு விஷயம் வந்து அதை சொல்லி அப்போ அந்த அம்மா வந்து அவங்க வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து அவர் என்ன பண்றாங்க அம்மா அவங்களுக்கு சாப்பாடு பண்ணுறத அந்த உபச்சரமே உங்களுக்கு இல்லையாருமே நம்ம ஒரு வீட்டுக்கு போகவே தெரியும் இந்த வீட்டில் சாப்பிடலாம் வேணாம் அப்படி சில பேர் கண்ணாலேயே சில பேர் சாப்பிடாது இருக்கிறோம். இவனா வந்துட்டான் அப்படி உரம் கூட போய் பாப்பா இவன் வந்துட்டானே உள்ள அந்த மாதிரி அந்த முகத்தை நம்ம பார்க்க போய் தெரிஞ்சுக்கலாம். அப்ப எனக்கு அவ வந்து ராமானுஜாச்சாரியுடைய வீட்டு வந்ததுனால அந்த பிரசாதத்தை வந்து அவங்க வந்து சாப்பிடணும் அப்படின்றனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வாழை இல்லை ரெண்டு வாழை போட்டு அந்த இடத்துல அவங்க சுத்தம் இது சாப்பிட முடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த அம்மா அந்த ஏன்னா ராமானுஜாச்சாரிய குரு எல்லாருமே வந்து பிராமணால் கிடையாது பிறப்புல அவங்க வைஷ்ணவராக இருந்தனால பிராமணாலும் வந்து வைஷ்ணவ சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியமம். ஸோ இப்போ இந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து இந்த குலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்க சாப்பிட்டதை வந்து கையில் எடுக்காம குச்சி வச்சு அந்த இலையை எடுத்து குத்தி என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போட்டோம் போட்டோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இவர் அது வந்து வெளியில் வந்து அந்த கொல்லப்புறத்தில் இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி. அப்போ ராமானுஜாச்சாரியர் அந்த கம்ப்ளீட் வருவார் ஃபர்ஸ்ட்ல பார்ப்பார் அது வந்து இலையை வந்து குச்சி வச்சு போட்டுருக்காங்க என்ன யார் வீட்டில் சாப்பிடுறது பார்த்தா அவங்க குரு வந்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பிரசாதம் வந்து கொடுத்தாங்க ஆனால் அந்த அம்மா எடுக்கிறது வந்து குச்சி வச்சு எடுத்துருக்காங்க. எப்போ என்னுடைய ஆத்மா பக்தமான குருவுக்கு வந்து மரியாதை இல்லையோ அந்த இடத்துல எனக்கு என்ன மரியாதை இருக்கும் குருவே மரியாதை இருக்கும்போது என்ன மரியாதை இருக்கும் அப்ப அங்கேயோட கலந்தாருல. இது மாதிரி சில பொறுப்பாளர்கள் வந்து வெளியில வந்தது வந்து அவங்க மனைவியில் வந்த மாதிரி சில ராமானுஜாச்சாரியர் வந்து வெளியில வந்தார். அதே மாதிரி ராமானுஜாச்சாரியர் வந்து எண்ணற்ற விதமான பகவானுக்கு மட்டும் கைகறி பண்ணாம சில சோசியலிஸ்ட் சொசைட்டிக்கான சில விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. நீங்க இன்னைக்கு வந்து கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா தொண்டனூர் அந்த மாதிரி ஊருக்குலாம் போனீங்கன்னா அங்க நீங்க ஒர்க் பண்ணி வச்சதெல்லாம் ஃபுல்லா சேமிக்கலாம். இன்னைக்கும் அவர் கட்ட குளம்தான் வந்து அந்த இடத்துல அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல்லா இன்னைக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு வரும்போது இடத்துக்கு உதவுதா இருக்குது. சில பொறுப்பாளர் அந்த மாதிரி பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கலாச்சாரத்தை வந்து அடிப்படையாக கொண்டது. ஒருத்தர் வந்து பக்தியை வந்து சிறந்து வந்தாங்கன்னு சொன்னா கலாச்சாரம் வந்து தானா வந்துடும். ஆனால் அந்த பக்தி மார்க்கம் பொழுது கலாச்சாரங்கிறத வந்து மேல தூக்கி நிறுத்தினார். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த சமயத்துல இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அது பிரபுபாதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அகாரணமான கதையாக நமக்கு உணர்றது. ஏன்னா
ஏன்னா அவருடைய ஒரு முயற்சி இல்லைன்னு சொன்னா நம்மள என்ன பண்ண வச்சிருக்கோம், வெளியில இருக்கக்கூடிய விஷயம் தான் உண்மைக்குள்ள இருக்கு, இந்த விஷயம் வந்து பொய்த்தனமானதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்ப அந்த மாதிரி கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம், இன்னும் வளர்ச்சி, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள்லையும் நீங்க வந்து ராமானுஜாச்சாரியர் சில குரோபாதிகளை வந்து உண்டோங்க பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஒற்றுமைகள் இருக்கு. ஸோ அப்படி நம்ம வந்து ஒரே தென்னிந்திய வம்சத்தில் வந்து ராமானுஜாச்சாரியருடைய விஷயங்களையும் சில பிரபுபாதர்களுடைய விஷயங்களையும் ஒருங்கே பெற்று அதனுடைய சில பிரபுபாதர்களுடைய முழு பண்போடு அந்த தொழுவை எல்லாருமே விசிஷ்டாத்வைத தத்துவங்களை வந்து உள்ளடக்கியது. உண்மையிலே சொல்ல போனால் நம்மளுடைய சம்பிரதாயம் பிரம்ம மத்துவ கௌரி சம்பிரதாயம் சொல்லக்கூடியது. பிரம்ம மத்துவ கௌரி சம்பிரதாயத்தில் நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாமே வைத சம்பிரதாயத்தை தான் வந்து சார்ந்திருக்கிறோம். ஆனால் சில பகுப்பாளர் என்ன பண்றாருன்னா, நம்ம தமிழ சொல்லுவாங்களா, இனியமை இல்லாத குரல் தனியிருப்ப காய்ச்ச வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெஸ்டா இருக்கும் போது அந்த பொருள் எடுத்துக்கலாமே அப்படின்னு அதான் வைஷ்ணவனுடைய பெருந்தன்மை சொல்றது. அது நீங்க ராமானுஜாச்சாரியர் அதுல ஒரு கருத்து கொண்டார். நீங்க அந்த கபிம்சம் புண்டரீக ஆக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் ராமானுஜாச்சாரிய குரு யாதவ் பிரகாஷ் சார், அவருடைய அத்வைத குரு, அவருடைய முதல் குரு வந்து அத்வைத குரு தான், ராமானுஜருக்கு அஞ்சு குரு, அதான் முதல் குரு யாதவ் பிரகாஷர். அவர் சின்ன வயசு இருக்கும்போது அந்த பாடம் கற்றுக்கும்போது உள்ள அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றார். அவர் குரு அதாவது பகவானுடைய திருக்கண்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா கதீஷம் புந்தரி காப்பிரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு வந்து அந்த சமஸ்கிருதத்தில் வந்து அது நேரடியான ஒரு விளக்கம் கொடுக்கும் பொழுது அவருடைய அந்த கண்கள் வந்து சிவந்து இருக்கும், அது உலகினுடைய பிற்பகுதியை போன்று சிவந்திருக்கும் சொல்றாரு. அந்த விஷயத்தை கேட்ட உடனே ராமானுஜாச்சாரியர் வந்து உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லாம இது வந்து இவ்வளவு ஒரு தாழ்வான ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப தாழ்வான குரங்குன்னு சொல்லக்கூடியது, அப்படியேப்பட்ட ஒரு குரங்கை வந்து ஒரு எடுத்துக்கட்டா அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து குருவுடனால எழுந்து திரும்பி சொல்ல முடியல. ஆனா கண்ணில் வந்து தண்ணி மட்டும் வரும், அந்த கண்ணியை வந்து சோகத்துல வரதுனால ரொம்ப சூடா வருது. அப்போ அவர் காலம் வந்து அவருடைய ஆச்சரியத்தை வந்து மசாஜ் பண்றாரு, அவர் காலம் அப்படின்றது. அப்ப அந்த கண்ணுக்கு தண்ணி வந்து அவருடைய காலில் பண்ணும்போது அவருக்கு அந்த ஃபீலிங் வரும். அப்படின்னு சொல்றாருன்னா ஏன் பாடுவோம் அப்படின்னு கேட்கறேன். ஏன் பாடுவோம் கேட்கணும்னா அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பகவானுடைய திருக்கண்கள் வந்து அமீச புண்டலி காற்றோட வேதத்தை சொல்லக்கூடிய விஷயம் தான். ஆனா அதுக்கு வந்து நீங்க எவ்வளவோ உலகத்துல பெரிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்க அதெல்லாம் எடுத்துக்காட்டாம நீங்க வந்து சாதாரண ஒரு குழந்தையினுடைய பிற்பகுதியை வந்து அதுக்கு வந்து குறிப்பிட்டீங்களே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ உங்க விஷயம் தான் ஃபுல்லா நிறைய பேர் தான் கூட்டமா இருந்தாங்க எல்லாரும் அவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து எப்படி குருவை பார்த்து ஸ்டப்பான ஒரு பையன் சொல்லிட்டான்னு அப்படி. அப்போ வந்து ராமானுஜர் வந்து பெரிய நம்ம பகல மாதிரி ஆதாரம் ஆதாரம் பார்த்தோம்னா அந்த மாதிரி மாட்டார். அவர் சின்ன பையன் தான், ஒரு செவன் எயிட் இயர்ஸ் ஒரு பாயிண்ட் இந்த பையன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரே வேப்பா இருக்கு. அப்போ அவங்க குரு கேட்கிறாரு, எல்லாரும் பார்த்தோம்னா இப்போ அவருக்கு சந்தேகமா இருக்குல்ல, சரி நீயே சொல்லப்பா எது ரொம்ப நல்ல நீயே தெரிஞ்ச சொல்ல இதோட பேச சொல்ல முடியும். அப்போ அவர் சொல்றாரு அபிக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்ஷம் அப்படின்னு சொல்றது கண்டல், அபிக்ஷம் அப்படின்னு சொல்ற கபின்னு சொல்லக்கூடியது ஒளி வரப்பொழுது மலரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஒளி வரப்பொழுது மலரக்கூடிய அப்படின்னா தாமரை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒளி வரப்பொழுது மலரக்கூடிய அந்த தாமரை போன்ற கண்களை உடையவர் பகவான் அப்படின்னு சொல்லலாமே. அப்போ அங்கே யாரோ படத்துக்கு போட்டுது என்ன இது குரு முயற்சி தேக்கம் போல இருக்கு அப்பயே சர்ச் பண்ணாரு நீ அந்த போகும்போது தண்ணியில் தள்ளிட்டு பையன. எனவே பகவானுடைய ஒரு வைஷ்ணவ சைத்திரிய மகாபிரபு அதுக்கும் மேற்பட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலா சாஸ்திரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா அச்சிந்தைய வேத அபேதத்துவம் சொல்லக்கூடியது. அந்த அச்சிந்த
ஆசிரிய கிரகத்தை சொன்னாங்கன்னா ஒரே சமயத்துல பகவான் வந்து இதுல இருக்கும் செய்யும் அதே நேரத்துல இல்லைன்னு சொல்லலாம். பகவானுக்கு இதுல இருக்காதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். விஷயங்களையும் வந்து தலையாயம் வந்து சில கோபாத பகவத்கீதை பாகவதம் ஸ்ரீரங்க கிருதாமிரதம் இன்னும் பிற இலக்கியங்கள் எல்லாத்துக்குமே வந்து இது வரைக்கும் குருவர்கள் அப்படி ஒரு இரண்டுமே ஒரு கலத்தை ஒரு சுவையான ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தென்னிந்தியாவில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து நான் சொல்லல, இது வந்து நாரத முனி அவர் சொல்ற லெவன்த் கேண்ட் ஆஃப் பாகவதம் சொல்றாரு. கிருதாதீஷு பிரஜாராஜன் கலோ சம்பவம் கலோ கலோ பவிஷ்யந்தி நாராயண பராயணன். அதாவது வந்து கலியுகத்துல எப்ப தர்மங்கள்லாம் முழுசுமா எல்லாம் ஃபுல்லாவே அடிக்கிறாங்க, தர்மத்துக்கு சொல்லிட்டு ஒரு இடமே கிடையாது, அதனால கூட ஸ்டில் வந்து டிரான்ஸ்ஜெண்டல் வைப்ரேஷன் வில் சஸ்டைன் இன் சவுத் இந்தியா. அந்த ஆன்மீக அதிர்வு இருக்கு, அது வந்து தென்னிந்தியாவில் வந்து அப்படி எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா கொச்சின் கொச்சின் மகாராஜன் அப்படிங்கிறது அந்த அந்த நாராயண பாராயணம் இருந்தாலே பகவானை பத்தி பாடம் இருந்தாங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொச்சின் கொச்சின்னா அங்க அங்க பிறப்பிடம் பிறப்பாங்க அப்படிங்கிறது. எங்க பிறப்பாங்கன்னா தாமிரபரணி நதியஸ்திர கிருதமாலா பயசினி அப்படின்னு. இப்ப தாமிரபரணி ஆத்துல வந்து பிறந்தவர் யாருன்னு சொன்னா நம்மாழ்வார். இன்னைக்கு நம்ம வெக்கொண்டிருக்கிறோமே இந்த நாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் நெருங்க தொடர்பு எதுக்கு தொடர்புற காட்டிலும் அவர் நம்மாழ்வார் பண்ணதான் நீங்க ஒரு பிறந்தீங்க
அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா சொல்றாங்க. இந்த தேசங்கள் எல்லாமே கடகாரம் கடகாரம் வந்து கெடான்னு சொல்றாங்க. கெடான் ஒரு நேரம் போனா ஒரு கேள்வி, கெடா பத்தி திருப்பி ஆழ்வார்க்கும் கெடாவுக்கும் வந்து ரொம்ப மிக மிக நெருங்கி ஒரு குரல் இருக்கு. ஒரு மிகப்பெரிய கதை நம்ம ஒரு நேரம் பேசலாம், கெடாவிலே பேசலாம், இது கெடாவா போகலாம். ஸோ அந்த மாதிரி கடகாரம் சாவா அப்படின்னு சொல்லக்கூடிய தீவுகள் எல்லாமே வந்து நம்மளுடைய சாஸ்திரத்துல வந்து ஏற்கனவே சொல்லப்படும். அப்போ அந்த சோழ அந்த மன்னர்கள் எல்லாருமே வந்து வெளியே வரும்பொழுது அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு இந்த ராப்பத்து பகல்பத்துன்ற உற்சவத்தை தான் வந்து வைகுண்ட ஏகாதசி வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு விஷயம்தான். இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பயன்படுத்தி நாம செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நம்ம. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம். ஒரு தென்னிந்திய சம்பிரதாயம், ஒரு கௌடிவர் சம்பிரதாயம் இன்னைக்கு வந்து ரொம்ப பின்னி பிடிஞ்சி வந்தது அப்படின்னு. இது இன்னும் கூட ஒரு படி மேல அப்படின்னு சொன்னா, டெக்னிக்கலா சாஸ்திரத்தை வந்து கரிந்த மகாபிரபு ஒவ்வொரு சம்பிரதாயத்தை வந்து ஒரு ஒரு டெக்னாலஜி வந்து எழுதாரு. ஃபார் எக்ஸாம்பிள், சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஸ்ரீவரி சம்பிரதாயத்தில் எழுதாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பகவான் வந்து யாருக்கு முழுமையாக ஒருமித்தத்துவமாக நேரடியாக யாரும் வந்து சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தத்துவம். ஏன் அப்படின்னு சொன்னா, நல்லா பாருங்களேன், ஒரு பகவான் நம்ம ஒரு வீட்டுக்கே போனோம், நம்ம யாராவது ஒரு வித்தியான வர தங்கியிருக்கிறாங்க, வித்தியான வர தங்கியிருக்கிறது வந்து எத்தனை பஸ்ல போக முடியும், நாலு பஸ்ல போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரையறை. நாலு பஸ் இல்லாதீங்க, நான் அஞ்சாவது பஸ் தான் போக வந்தேன், அதுக்கு நாள் போக முடியுங்க, அது போக முடியுது. அது இல்லாதீங்க, 130 எல்லாம் ஏறி உட்காரு அப்படின்னா 130 போவோம், அந்த சைட்லாம் கிராஸ் பண்ணி போவோம், ஆனா அந்த இடத்துக்கே போவாது சரியா. அப்ப அந்த இடத்துக்கே போனா என்ன பண்ணாருன்னா, பகவான் என்ன பண்ணார், நாலு பஸ் கொடுத்துருக்க, நாலு பஸ் தான், ஒன்று ஸ்ரீவரி சம்பிரதாயம், ஒன்று ருத்ர சம்பிரதாயம், ஒன்று வந்து கௌரவ சம்பிரதாயம், ஒன்று வந்து குமார சம்பிரதாயம், ஒரு நாலு சம்பிரதாயம். இந்த நாலு பஸ்ஸில் நம்ம வந்து பயணம் பண்ணலன்னா நம்ம வந்து வேற ஏதாவது ரூட்டை போயிட்டு இருந்தாரு. கடைசியில் தியங்குமார் வர தியங்குமார் சைட்லாம் போகலாம், நான் தியங்குவர் பேர் முடியும். அப்ப அதே மாதிரி பகவானுடைய பாதகமலங்கள் மட்டுமே நம்ம வந்து குறிக்கோளாக வச்சு பகவானுடைய ஸ்மரணையை நம்ம ஓடணும் அப்படின்னு சொன்னா பகவானுடைய பாதகமலம் கிடைக்கும். நம்ம வந்து டிஃப்ளக்ஷன், அதாவது நம்மளுடைய ஃப்ளக்சுவேஷன் வந்து எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஏன் பார் வரைக்கும் போயிட்டு அது ஒரு பக்கம் பஸ் இல்லாத இருக்காங்கன்னா கூட இறங்கி அப்புறம் வழிங்கிறது நடந்து வராங்கலாம் இது. அது மாதிரி ஒரு மாதிரி கதை அப்படி அந்த பேங்கர்லேயே அப்படி சொல்லி என்ன பண்ணலாம்னா வரலாம். பிரம்மாண்ட பிரதிதே போன பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி அதான் அது பிரம்மாண்டம். பிரம்மாண்டம் சொன்னா நான் மேல கொஞ்சம் சொர்க்கலோகத்தை கொஞ்ச நாள் இருக்கலாம், நரலோகத்தை கொஞ்ச நாள் இருக்கலாம், மத்திய லோகத்தை கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படி பிரயாணம் பண்ணி அப்போ அந்த இருக்கிற வந்து நான் தியான்பரத்தம் போனோம்னு பஸ் வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கற பஸ்ல அவர் தான் குரு. அவர் சொல்லுவார், அண்ணா நீ வந்த பஸ் வந்து வேற பஸ் இருக்கா, தியான்பரம் வந்து போகிற பஸ் வேற அப்படின்னு சொல்லி சரியான வழியை வந்து காமிச்சு உங்க வீட்டுக்கு ஒரு வழி காமிச்சு வருவார் இல்லையா. அப்போ குரு கிருஷ்ண பிரசாதே அந்த மாதிரி சுத்தி அளத்தை பத்தி தான் கிடைக்கிறா, கடைசியில குரு கிடைப்பாரு, அவரு சரியா சொல்வாரு இந்த இடத்துக்கு போய் போய் சேர்ப்பார். அப்ப நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டவசமாக சில பிரபுபாதருடைய புத்தகங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, வைஷ்ணவ ஆச்சாரனுடைய டெக்ஸ்ட் எல்லாருக்குமே, வைஷ்ணவருடைய டெக்ஸ்ட் எல்லாருக்குமே. அதனால கூட்டிய மட்டும் நம்மளுடைய போக்கஸ் வந்து டிஃபெக்ஷன் இல்லாம ஃபிளக்சுவேஷன் இல்லாம நேரடியாக பகவான் நோக்கி இருக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அடையக்கூடிய இலக்கு வந்து கொஞ்சம் எளிதாக வேற முடியாது. இல்லை நம்மளுடைய இப்படிதான் கரெக்டாக நம்ம வந்து நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ சுத்திதான் வரும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அக்கறை நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசியினுடைய ஒரு மகாத்மத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு. எல்லாம் தூங்கிட போறேன்.
அப்போ
பங்கேன பதாரவிந்தம். பாகவதத்துல கூட முக்கியமா சொல்றாங்க, நமக பங்கஜ நாபாய, நமக பங்கஜ மாலினி, நமக பங்கஜ நேத்ராய, நமஸ்தே பங்கஜ நாந்தாய. பகவானுடைய இரு கண்கள் வந்து தாமரை போலவும், பகவானுடைய இரண்டு கைகள் வந்து தாமரைகளாகவும், அவருடைய கால்கள் வந்து தாமரையாகவும், இன்னும் எல்லா அமைப்புகளுமே ஒரு தாமரையாக தான் வந்து வர்ணிக்கப்படுது. அதுல கராரவிந்தேன பதாரவிந்தம் அப்படின்ற மாதிரி இந்த கரங்கள் வந்து ரெண்டு வந்து தாமரைகளாகவும், பாதங்கள் வந்து ஃபீட்ஸ் வந்து பகவானுடைய ஃபீட் வந்து தொடர்ச்சியாகும். அது மாதிரி எல்லாமே தாமரை கோப்பாக தான் வந்து சொல்லப்படுது. இப்ப இந்த வடசிய பத்திரசிய புனியசையான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பகவான் வந்து வடக்கு நோக்கி அப்படின்னு அந்த காலத்துல வந்து ஒரு நியமம் இருக்குன்னா காலை வந்து வடக்கு நீங்க வந்து படுத்துக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வந்து ஆன்மீக உலகங்கள் எல்லாமே வந்து வடக்கு சைடு இருக்குது, தெற்கு நோக்கி படுக்கலாம். தெற்குலதான் வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் இல்லை எம்ஆர்ஆர் யாரெல்லாம் வந்து இந்த உலக பங்கில வந்து தெய்வங்கள் சொல்லி கொண்டாடுறோம், யாரெல்லாம் வந்து இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் சொல்றாங்களோ அந்த ஒழுங்கோ அவங்க இப்ப நீ அந்த அந்த ஹீரோலாம் வழிபட்டலப்பா எந்த என்னையும் வந்து ஹீரோலாம் தெரிஞ்சு போவாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சவுத் ரீஜியை நோக்கி போகக்கூடிய ஜீவன்கள் தான் வந்து இந்த உலகத்தை அதிகமாக முடியும். சவுத் ரீஜியன் இஸ் ஆக்சுவலி சிம்பாலைசஸ் யமபட்டணம், தட் மீன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தார். சத்தியுகத்தில் வந்து இது மாதிரி பெரிய யாத்திரைகள்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணலாம், தவங்கள்லாம் பண்ணலாம், அப்புறம் யாத்திரைகள்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறம் கடவுள் வழிபாடு பண்ணலாம், அப்புறம் கலியுகத்தில் நாம நாமசங்கீர்த்தனம் பண்ணலாம் சொல்லியா சொன்னாங்க. ஏன் பகவான் வந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படிதான் எல்லாருமே நமக்கு ஒரு சொன்னாங்க யாத்திரைகள் பண்றாங்க, இன்னைக்கும் யாத்திரைகள் நடக்குது, இன்னைக்கு வந்து நம்மளுடைய இறகு வழிபாடு நடக்குது. பட் எல்லாருமே வந்து காட்டிக்கலாம் ஏன் வந்து பகவானுடைய நாமசங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து முக்கியமானது. பகவானுடைய நாமசங்கீர்த்தனத்தை ஏன் வந்து இன்னைக்கு பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பகவான் இருக்காரு அவர் வந்து யாரும் போயிட்டு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு வந்து கலந்து பண்ணுறது. அதுதான் முதல் ஸ்லோகத்தையே முக்கியமா சொல்றா, நமஸ்தே புருஷம் வாக்கியம் ஈஸ்வரம் பிரதித்தே பரம் கலத்தையும் சர்வகுணா அந்தர்பகி அவன். அதாவது நீங்க வந்து எந்த விதமான பௌதிக காரணங்களாகவும் யூ ஆர் நாட் பீ அட்டாமேட்டட் பை எனி மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து எந்த விதமான பௌதிக வசதிகளாக வந்து பாதிக்கப்படாத, அதனால இதுல வந்து நாங்க சுப்ரீம் பர்சனல் காட் ஒதுக்குறோம். அப்போ எந்த விதமான பொருட்களாலும் வந்து கலக்கப்படுத்த முடியாத அப்படின்னு சொன்னா, நீங்க கழிவுகளை எல்லாமே எடுத்தீங்கன்னா எந்த வசுவை பார்த்தாலும் அது வந்து ஒரு கலக்கப்படுத்தக்கூடிய வசுவா தான் இருக்கு. எனி ஸ்மால் திங் இன் திஸ் வேர்ல்ட் தட் கேன் பி கண்டாமினேட்டட். அப்போ பொல்யூஷனே ஆகாத ஒரு வசதி தான் பகவான் கொடுப்பார், பிகாஸ் புத்திய பார்த்துருக்காரு அது போய் மாட்டேன். அப்ப இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால வந்து கண்டாமினேட் பண்ண முடியாது. என்னன்னா இப்ப நான் பேசுறேன், அந்த ஒலியை வந்து யாரும் கண்டக்ட் பண்ண முடியும் இல்லையா? உங்களுடைய ஒலி நாங்க வந்து விநாயகர் போட்டு கழிவு கரெக்டா? ஏன்னா ஒலியை வந்து யாரும் ஒலி பண்ண முடியும். அப்போ பகவான் என்ன பண்றாருன்னா, கலியுகத்தில் பொழில் ஆகாத ஒரு விஷயம் நாம செஞ்சுக்கலாம் ஒளி. அந்த ஒளியில நான் உட்காந்துருக்கேன். ஏன் அப்படின்னா முதல் யுகத்துல கிருத்தயுகத்துல ஒரு இரண்டை கசிப்பு ஒரு இரண்டை அசைப்பு. இப்போ பகவான் என்ன பண்ணாரு, ஓகே ஒரு இரண்டை கசிப்பு இருக்கான்,
அவன் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருநாட்சியில் வந்து பராந்த பொருத்தி அவர் கட்டிட்டார். அதுக்கப்புறம் தவக்கர கமலவரை நாட்டா மக்கள் சிங்கம் தலித்த இரண்டு கட்டுத்தான் கேட்டவர் குருதா அழகரை ரூபா ஜெயிதர நிசகரை சொல்லியிருக்கிறது. இரண்டை கட்சிக்கு வந்து பிறந்துட்டார். இப்பெல்லாம் ஒரு ஒரு பசங்க அப்பெல்லாம் ஒரு இரண்டு கட்சிக்கு ஒரு இரண்டாட்சியன் இருந்ததுல. அதுக்கப்புறம் வேதாயத்தில் நம்மளும் வந்தாரு. அப்போ யார் இருந்தது? ராவண கும்பகர்ணன். அவங்க ரெண்டு பேர் ரொம்ப அசத்தனமா இருந்தாங்க. அப்பயும் ரெண்டு பேர் தான் ஒரு சில போறாங்க பார்த்தாரு. ஒரு ஆளே போகணும். ஆனா இந்த ராமன் சொன்ன சாரி ராவண கும்பகர்ணன் பதமான அடுத்த தேவத்துல கிருஷ்ணராவங்க அப்பயாரே சிசுபால தந்தவர்கள் அவங்களுக்கு கிட்டத்திற்கு அறிவார். அப்போ அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணார்? பகவான் வந்து பதம் பண்ணார். கலியுகத்துல கிருஷ்ணர் பார்க்கிறார் வேலையில ஒரு இரண்டை கட்சிக்கு ஒரு இரண்டை ஆட்சன் ஒரு சிசுபாலன் ஒரு தண்டவர்த்தன் ஒரு ராமன் ஒரு கும்பகர்ணன். இப்போ ஒருத்தனை பார்த்தாலே எல்லாருமே நிறைய பேரா இருக்கானே எல்லாருமே இருந்ததுலயும் அவளுக்கு மட்டுமே எப்பவுமே சேவை பண்ணணும் அவங்க ஆசை. மாயா என்ன பண்ணா ரொம்ப அதிகமா பக்தி பண்ணி போயிட போறாங்க மட்டும் அப்புறமா கெட்ட போய் போகும். அப்போ பவான் மதர் அது இவ்வளவு ராவண கும்பகர்ணங்கள் ராவண கும்பகர்ணா பவானிடத்துல நியூஸ் பண்றாருன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ராவண கும்பகர்ணம் என்ன பண்ணல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எண்ணற்ற கணக்கான ராவண கும்பகர்ணங்கள் இருக்காங்களே இவங்களை எப்படி அடிக்கிறது அப்படின்னு. அப்ப இவங்களுக்கு தனித்தனியெல்லாம் ஒரு தடவை வந்து கிருஷ்ணராகவும் ஒரு தடவை ராமராகவும் ஒரு தடவை வராக முருகியாகவும் இல்லை வந்து நரசிம்மராகவும் இல்லை இந்த பேர் எந்த ஒரு அவதாரங்களாலும் வந்துலாம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு வந்தா நான் கடவுளுக்கு அதை எல்லாம் பண்ணப்பட்டது பரமேஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகம் தான் அமையோகம். அது எப்படின்னு கனவுடன் பல வந்து பார்க்க முடியாது. ஏதோ சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஏதோ சில விஷயங்கள் எல்லாமே பகவத்கீதை பார்க்கணும் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாமே. ஆனா உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது என்ன அந்த கோயில் இருக்குது விஷயம் நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு இருக்கல எந்த பருப்பு போட்டே உண்மையிலாம் கல்லியூரோட தாக்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கல்லியூரில் வந்து விளக்குகள்லாம் வந்து எப்பவுமே செங்குதான் இதுதான் பழக்கம். கல்லியூர் எல்லாமே வந்து தலையவே இல்லைன்னா தலையே பல்லவர் இதை பத்தி தெரியல இல்லை சாஸ்திரிக்கு கோலத்தி பக்கம் கண்டத்தி பக்கம் சொல்லிட்டு கோலத்தீங்கன்னா வந்து இதில் மாட்டுறது கண்டத்தி சொன்னா அந்த தீப்பு இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து சமத்து சுற்றி தாக்குறாங்க. இப்போ கல்லியூர் இது மாதிரியான விளக்கு தலையீடாக தான் வருவாங்க. அதான் பக்தியான பக்கம் தலையீடாக தான் இருக்காங்க. நீ நேரம் பார்க்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவு எங்க வாழ்க்கைக்குள்ள நாங்க எங்க அப்பா அம்மா சொல்லிட்டு மாத்திரிக்கிறோம். காரணம் என்ன? நம்ம தலைகீழாலேயே பழகி பழகினால நேரம் வைக்கும்போது அது ரொம்ப நேரம் தான் தலைகீழாக நல்லா தெரியுது. ரொம்ப ஒரு பரிதாபமே ஒரு விஷயம் சொன்னா பவன் பார்க்கறேன் இவ்வளவு பரிதாபம் பார்த்தேன். அப்போ நான் என்ன பண்றேன் இந்த ஒளியிலேயே இறங்கிறேன்.
அப்போ ஒரு தடவை நம்ம ஊர்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேர் இருக்கும், கிருஷ்ணனும் பேர் இருக்கும், ஒரு ராமனும் பேர் இருக்கும், இந்த பிறகு வந்து பகவானுடைய பேர் பக்தவத்சலா, கோவிந்தா, நாராயணா, நரகிரி, ஸ்ரீ மதுசூதனா, ஸ்ரீ கோவிந்தா, இந்த மாதிரி எல்லாம் பேர் இருக்கும். அவனுக்கு தெரியாம சொன்னா கூட அவன் உணரக்கூடிய ஒரு அசிரன் செத்துருப்பான். நல்லா சித்திரம் பண்ணி பாருங்க, இங்கே கூட சில பேருக்குள்ளே நீங்க ஆராய்ச்சினா கூட பக்தர்கள் அவனுக்கு முன்னாடி பக்தர்கள் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பார்க் பண்ணீங்கன்னு சொன்னா பக்தர் அவன் மாதிரி பேந்திருப்போம், நம்முடைய தலையை வந்து இப்படி அடிக்கல ஆகாரத்தினுடைய உருவி ஆகா அப்படின்னா அப்படியே நம்ம சொல்லிக்கலாம். ஆகாரத்துல ஒரு சின்ன படம் வாய்ப்பா அப்படின்னா நம்ம படத்தை வரைஞ்சேன்னா அது ஆகாரத்துக்கு சின்னமா இருக்கும். யாருக்கும் நம்ம சொல்லி வேணும் ஊர்ல வந்து கவுண்டங்க வந்து இந்த சூரிய மொழி பண்ணினா பண்ணோம். முதல்ல பாத்தீங்கன்னா அந்த கவுண்டங்க கீழே உள்ளவனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே கொஞ்ச நேரம் அவன் சண்டில் அப்படியே கேட்டார்னா அவன் முடித்து போய் மக்கள் மாறிடுவார். இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு இந்த மாதிரி ஆச்சா அடுத்தது இன்னொரு மாடுபடுது இன்னொரு கீழே வருது. அவங்க இந்த பத்த சாணிலாம் பண்ணுறது அந்த அந்த காசாணி வசிக்குது கைக்கு வந்து காசு போயிட்டே. ஆனா இது தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க காசே கேட்டுக்கிறாங்க. நம்மளாம் இப்போ அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நல்லா பார்க்கறதுலாம் போட்டாக்கா எல்லாம் இருக்கு. எல்லாமே உடம்புல தண்ணி தான் எல்லாமே தப்பமாக தெரியும். தத்தாவது ஸ்மரணம் என்னுடைய பிராணம் போகும்பொழுது தப்பாபாத பித்தம் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் வந்து அடக்கி இவங்களுடைய ஸ்மரணை நினைக்க முடியாது. அதனால இந்த உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும்பொழுதே எனக்கு தூக்கி படிச்சுட்டாங்க. மானச ராஜ அம்சகாவி என்னுடைய மனசு வந்து இப்ப ஒரு அண்ணன் பறவை போல அழகா இருக்கு. அண்ணன் பறவையோட குவாலிட்டி என்ன அப்படின்னா ஹம்ச சொல்லும்போது ஒரு பாலையும் ஒரு தண்ணியும் கொண்டாடுவது போல அது வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதே மாதிரி பரமஹம்சர்களாக இருக்கக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு இந்த உலகத்திலே வளராத இந்த உலக விஷயங்களை மட்டும் தனியா விட்டுட்டு எப்படி அண்ணன் பறவை பாலோட முடியுதோ அந்த மாதிரி பகவானுடைய விஷயத்தை மட்டும் நைசா எடுக்கணும். அதே மாதிரி சுகதேவ கோஷம் இருக்காரு இந்த பாகவதம் சொல்றாங்க இப்ப இந்த பாகவதம் ரசமாலையும் பகவான் பகூக சொல்லக்கூடிய இந்த பாகவதம் சுகதேவ கோஷம் இருக்காரு சுத்தான கீழே கீழே என்ன பண்ணோம் நீங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா இனி வந்து பல மரங்களுக்கு போகும் ஆனா கோபப்படுத்த மட்டும் சாப்பிடும் இல்லையா. பக்தர்கள் நம்ம வந்து இந்த உலக விஷயங்களிலே நம்ம எல்லாத்தையும் கொண்டிருந்தாங்க பகவானுடைய விஷயங்கள் ஏற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பகவானுடைய நாம சங்கீதத்துக்கு நம்முடைய வாழ்க்கை போகணும். பகவானுடைய விஷயம் தேவைக்கும் சொல்றதுக்கும் இன்னும் எல்லாருக்குமான கைகளில் இருக்கிறதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அலைஞ்சேட் பண்ணி பார்க்கணும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார், சரி இவங்க எல்லாரையும் வந்து எளிதாக உதாரணம் பண்ண முடியும்னா ஹரே நாம ஹரே நாம யுவ சேவனம் அலோ நாஸ்தேவ நாஸ்தேவதி கலியுகத்துல இந்த 16 அக்ஷர நாமங்களுக்கு நாமங்களை தவிர வழியே கிடையாதுமா எளிதாக நீங்க சொல்லிட்டு போகலாம். இந்த நாம சொல்றதுக்கெல்லாம் வந்து ராதா தேச வர்த்தமான கிடையாது, பெரிய பெரிய வாழ்க்கை இருந்தாலும் அது கிடையாது. நீ பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் தரேஷன் மாவட்டத்தை தவிர்த்து நம்ம எல்லாமே வீட்டில் வந்து இப்ப ஈஸியா போட்டுருவோம் காயத்ரி மந்திரம்லாம். அடுத்த ஒரு தினம் பாத்தீங்கன்னா வேத பிரகாரம் பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் உச்சரிக்கணும், அதுக்கு சில நியமங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு நியம நிஷ்டைகள் வந்து கடைபிடிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அருகதை கொடுப்படுத்த அவங்க அதுக்கெல்லாம்
ஆனா அதே விஷயத்த மகாபாரதத்துல மட்டும் என்ன ஒரு பெரிய ஒரு ஒன்றர்கள் யாரும் சொல்லலாம் எவ்வளா நிலைச்சா சந்தாலா எனிபடி பிரகலாத் மகாராஜாவுக்கு பிரத வம்சம் பார்த்தீங்கன்னா தைத்தியம் அவர் வந்து பகவானுடைய பக்தி பண்ணி அவருக்காக பகவான் நவகர கமலவரின்னு சொல்லிட்டு நரசிங்கமூர்த்தி ஆவார். நம்ம தான் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுறோம், ஒரு நைட்டு ஃபுல்லாக பஜனை பண்ணுறோம், வைகுண்ட ஏகாதசி ஃபுல்லாக பண்ணுறோம், பகவான் வராதா? ஏன் பகவான் வந்தார், பகவான் வந்திருக்கார். அகம் பச்சாமி வைகுண்டே, நான் வந்து வைகுண்டத்துலாம் நான் இல்லைப்பா அப்படின்ட்டு நாலு போய் கேட்கார் பகவான்கிட்ட. நீங்கள் வந்து எல்லாத்தையும் இருக்கீங்களே, இங்கே இருக்கிற இடத்துல நான் அவங்க பகுதி நான் பஞ்சாயத்து வந்து நான் அங்கேயே ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ சொல்ல நான் பசாமி வைக்கிறது, நான் வந்து வைகுண்டத்துலாம் இல்லை பார்க்கறேன். சரி அப்ப எங்கடா இருக்கீங்க? யோகி இருக்கிறது. இப்ப யோகியோட இது இருக்கீங்களா? யோகி அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல ஆரம்பத்தை கலந்து கொள்வாரோ தியானா வசத கரேன மனசா பசியத்தி யோகியோகினா எஷ்யாந்தம் சுராசுரா தேவாய் பஸ்மினம் அப்படி சொல்லக்கூடிய பகவான் மட்டுமே இலக்காக சொல்லக்கூடியதான் தியானம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அப்படியே தியானம் பண்ணக்கூடிய யோகியுடைய இது நீ வசிக்கிறீங்களா அப்படிங்கிறாரு. அப்படி இல்லப்பா நான் அங்கேயே வசிக்கல அப்படிங்கிறாரு. அப்ப இதுதான் இருக்கீங்க மத் பக்தான இந்திரகாயத்து. என்னுடைய பக்தன் என்றும் என்னுடைய பக்தன் எங்க வந்து என்னுடைய நாமத்தை வந்து உச்சாரணம் நல்லா சவுண்டா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி சரணாகதியோட சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நான்கு விஷயங்கள் தகுப்படுது. வித்யாமதம் தனமதம் ஆபிரூபம் ஆபிரூபியம் தெய்வத்துவம் அபிநூபம் பண்ணக்காரன் சொல்லக்கூடிய எல்லா விதமான அப்பு அடுக்கற்ற எல்லா விதமான அன்பான பாலிதீங்களை தவிர்த்துட்டு பகவான்கிட்ட வந்து உலகபூர்வமாக உள்ளது சொல்லும் பொழுது பகவான் தத்த திஷ்டாமி நாளத்தார் திஷ்டாமி உட்கார்ந்து சொன்னார். பகவான் பண்ணார்னா உட்கார்ந்து சொல்றாரு. அப்போ பகவான் ஒரு உட்காரன்னா இப்போ நீங்க இனி கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்டோ இல்லைக்காக ஒரு பெரிய ஒரு தலைவரோ இன்னும் பெரிய பக்தர்கள் எல்லாருமே உடைய சூழ உட்காந்துருக்கோம். நாரத அங்கீரா பஷ்யபா இன்னும் பெரும் மகன்கள் எல்லாருக்கும் சப்த ரிஷிகள் எல்லாரும் அது எத்தனை எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர திருமஸ்த காந்தி எங்க ராமஸ்திர மகாபிரபுடைய கதைகள் பேசப்படுதோ அந்த இடத்துல தத்திர தத்திர திருமஸ்த காந்தி அப்படின்னு சொல்றார் ஹனுமான் சொல்றார். ஹனுமான் சொல்றார் நான் என்னெல்லாம் வந்து ராம கதை கேட்கப்படுது சொல்லப்படுதோ கேட்கப்படுதோ அங்க இருந்து நான் உட்காந்து பண்றேன். அது உபன்யாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களுக்காக மனிதர்களுக்காக கட்டுப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உபநேசம் பண்ணும்போது 1000 பேர் இருப்பாங்க, சில பேர் 100 இருக்கும், சில பேர் 10 இருக்கும், சில பேர் உபநேசம் பண்ணுற மட்டும் இருக்காரு. அந்த நஷ்டமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா சாதாரண நம்மளுடைய இந்த மெட்டீரியல் லைஃப் வந்து பஞ்சபூதங்களால் ஆன மனுஷன் பண்ண கண்டு தெரியும். ஆனா அதுவே நீங்க பிரேம ஆஞ்சன சூழ்ந்த பக்தி விலோச்சனையில சத்தகசிதய விலோக எண்ணி எம் ஷாம சுந்தரம் அசிந்தய குணஸ்வரூபகம் கோவிந்தம் ஆதிபுருஷ பிரமகம் போது பகவானுடைய பக்தின்னு சொல்லக்கூடிய பிரேம் என்ற அஞ்சனத்தை தரணும். குழந்தைகள்லாம் சின்ன வயசுல போன போய் நெருக்கணும். ஏன் கட்டு நல்லா தெரிஞ்சிருக்காரு. அப்புறமா சொல்ற இங்க வந்து பகவான் அச்சித்தையா சிந்தனம்னா நம்மளுடைய இந்த இன்டெலிஜென்ஸுக்கு யோசனை பண்ற மாதிரி இது பகவான் கிடையாது. நாராயணம் பரவ அபியந்தா அபியந்தம் கட்ட சம்பவம் பண்ணக்கூடிய நாராயணன் வந்து இந்த ஜடங்கள் எல்லாம் அபாரப்பட்டு அபியந்த சம்பவமா இருக்கிறார் அப்படின்னு ஆச்சித்திர பகவான்.
சித்திரத்துக்கே வராத உத்தியமோட சொல்றாங்க. நம்மளுடைய அப்போ பிரேம அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சனம் பிரம்மா சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க கற்று குழந்தைகள் வந்து வீட்டுக்கு மை தடவையிலோ அது மாதிரி பக்தி சொல்லக்கூடிய பிரேம அஞ்சனத்தை வந்து கற்று தடவிக்கும். அப்போ எம் சாம சுந்தரம் அச்சித்தய குணஸ்வரூபம். அப்போ சாம சுந்தரான அச்சித்தயமான பகவானுடைய சுரூபம் வந்து உங்களுடைய இது இல்லை இது நாமசங்கீர்த்தனுடைய வைபவத்தை ராமர் சமிதி சொன்ன மாதிரி மக்கள் நிலவரத்தில் பகவானுடைய பகவானுடைய மக்கள் என்ன ராமாயணத்துல தடக அவதாரம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்க தடக அவதாரம் ராமாயணத்துல கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டேன் நிறைய பேர் போன முதலே ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்காக தெரியுமா பாக்க கேள்விப்பட்டிருக்கு எபிக்ஸ் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எபிக்ஸ் அப்படிங்கிற போது மகாபாரதம் ராமாயணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேற நம்ம வந்து சின்ன குழந்தைங்களாயிட்ட வந்து படிப்புன்னா பரோபகாரம்